ஆதியா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுஜாதா செந்தில்குமரன். இன்று தமிழக முதல்வர் திமுக தலைவர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களின் 69வது பிறந்தநாள். இன்று அவங்க கட்சிக்காரர்கள் அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். அவரோட தொண்டர்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப வித்தியாசமாக வந்து பர்த்டேவை செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் சேலம் மாவட்ட கண்ணங்குறிச்சி பேரூராட்சியை சேர்ந்த சில இளைஞர்கள் வித்தியாசமாக அவருக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி அவங்க வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அது வந்து நம்ம ஆதியா சேனலுக்கு வந்து தெரிய வந்தது. நம்ம அதற்காக நம்ம அவங்கள பார்த்து பேசுகிறதுக்காக தான் இப்போ வந்திருக்கோம். அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம அவங்கக்கிட்ட கேட்கலாம். இப்போ நம்மளோட திமுக ஐடி விங்கோட மாவட்ட துணை அமைப்பாளர் திரு போஸ் என்கிற லோகேஷ் பூபதி அவர்கள் நம்மளோட இருக்காரு. அவருக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சு அப்படின்ட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் உங்கள் கட்சி தலைவரோட பிறந்தனால வெகு விமர்சனமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக கொண்டாடுறதாக கேள்விப்பட்டு உங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். உங்களுக்கு எப்படி அந்த தாட் வந்தது? முதல்ல நான் வந்து என் கழக தலைவர் தளபதியார் அவரோட பிறந்தநாள் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அவரோட மார்ச் 1 தான் அவரோட பிறந்தநாள் வருது. அதை நாங்கள் எழுச்சி நாளாக நாங்கள் கொண்டாடுவோம். அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம வித்தியாசமாக பண்ணலாங்கிறது தான் என்னோடய முதலோட எண்ணம். அது இல்லாமல் அவர் முதலமைச்சர் ஆன உடனே முதல் பிறந்தநாள் வருது. அதுக்காக நான் வித்தியாசமாக பண்ணுங்களோட எண்ணத்தில் தான் இந்த மாதிரி அதை எழுச்சி நாளுக்குனால இளைஞர் ஒரு எழுச்சி மூலியமாக பண்ணலாம், ஒரு பிரம்மாட்டம் ஏற்படணுங்கிறதுக்காக நாங்கள் இது முதல்ல ட்ரை பண்ணோம். உங்கள் தலைவர் வந்து தலைவர் ஆன சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து மேடையில் சொல்கிறாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது? நீங்கள் அந்த காணொலியே பார்த்துருப்பீங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நானுங்கிறப்பே அந்த அரங்கமே ஒரு பூரிப்பாக இருந்தது. ஒரு ஆனந்த கண்ணீர் தான் ஏற்படும்னு சொல்லணும். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அது யாருமே எதிர்பார்த்ததில்லை. துளி கூட நாங்கள் இது சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தது இல்லை. நாங்கள் எதிர்பார்த்தது ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு சொல்லுவாருங்கிறது தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் அவர் எங்கள் தலைவரை மென்ஷன் பண்ணி சொன்னது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய, அது வார்த்தையால் எண்ணற்ற ஒரு இது அனுபவம். அது இன்னமும் எங்களோட இதில் அது வந்து மறக்க முடியாத ஒன்று. அவர் அன்றைக்கி மேடையில் சொன்னதான் நீங்கள் வந்து இன்றைக்கி பிறந்தநாள் அன்றைக்கி எம்கேஎஸ் அப்படி நாங்கள் மெயினாக அதுதான் நாங்கள் இது பண்ணணும். எம்கேஎஸ் அப்படிங்கிறதுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலிங்கிறது இது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அது எம்கேஎஸ்னால். நீங்கள் இத்தனை தொண்டர்களை திரட்டி இருக்கீங்க, இப்போ அந்த ட்ரோம் வச்சு அந்த வீடியோ எடுக்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அதுதான் நான் மார்ச் 1 எழுச்சி நாள் சொன்னோடனே அதுதான் ஒரு எழுச்சி ஏற்படும். அது இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். இது வந்து உங்களுடைய கட்சி தலைவருக்கு வந்து நீங்கள் எப்படியாவது இதை அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? அவர் பார்க்கணுங்கிறதுக்கு எண்ணத்தை விட நான் அவர் சமர்ப்பிக்கிறேன். நான் இதை வந்து அவர் பார்ப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோட நான் வந்து இளைஞர்கள் மூலிமா நான் இதை எழுச்சினால வந்து அவரை கொண்டாடணுங்கிறதுக்காக நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ எம்கேஎஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வரிசைப்படுத்தி நிற்க வச்சுருந்தீங்க, அதில் வந்து எத்தனை இளைஞர்கள் இருந்தாங்க? இன்னொன்று வந்து எங்கள் மதிப்புக்குரிய எங்கள் மாவட்ட செயலரோட அறிவுறுத்தலின்படி தான் நான் இதை வந்து இந்த நாங்கள் அதோட அதை தான் ஆரம்பித்தோம். இந்த இளைஞர்கள் வந்து சுமார் ஒரு 180 பேர் இருப்பாங்க. அதில் வந்து முதல் ஓட்டர்ஸ், அதான் யங்ஸ்டர்ஸ், ஒரு முதட்டையும் வாக்களிக்கிற இளைஞர்கள் வந்து சுமார் ஒரு 72 பேர் இருந்திருப்பாங்க. இவர் பிறந்தநாளை வச்சு நீங்கள் எந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் பண்ணலான்னு வச்சுருக்கீங்க? என்ன முடிவு பண்ணியிருந்தேன்னா, பிறந்தநாளும் சரி கட்சி சார்பாகவும் சரி மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு உபயோகமாக இருக்கணும். அதை கோட்பாட்டில் தான் நாங்கள் இதுக்கு மேலே எது வந்தாலும் நாங்கள் முடிவு பண்ணோம். மக்களுக்கு எந்த மாதிரி சேவை செய்யலாம்னு நினச்சிருக்கீங்க? நம்ம முதல்ல பிறந்தநாளாகவே கேக் வெட்டி நான் இந்த மாதிரி தான் இது பண்ணோம். அதுக்கு நம்ம ஆள் இந்த ஸ்கூலு பள்ளிகள் இதெல்லாம் ஒரு பழுதடைந்து இருக்கும். மக்களுக்கு தண்ணி தொட்டி சீரெல்லாம் இருக்கும். சில இடத்துல தண்ணி உப்பு தண்ணி நல்ல தண்ணியெல்லாம் டேப் சரியில்லாமல் துருப்பிடிச்சிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மாற்றினாவே நமக்கு இது ஒரு எழுச்சி தானே, இது ஒரு எழுச்சியாகவே நம்ம இது பண்ணலாம். பிறந்தநாளை ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டமும் சேர்த்து நம்ம மக்கள் தொண்டாவும் சேர்த்து பண்ணோம்னா நல்லாயிருக்கும் என்னோட எண்ணம். நான் அதுவே நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்.
அடுத்த பிறந்தநாளும் சரி இது மாதிரி எதுனாலும் சரி நான் அதையே கடைபிடிக்க விரும்புகிறேன். உங்கள் கட்சி தலைவருக்கு நீங்கள் ரொம்ப சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயம் என்ன? அதாங்க, முதல்ல எங்கள் தலைவர் வந்து முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடனே ஒரு பேட்டி அவர் சொன்னார், ஒரு ஒரு அருமையான ஒரு வார்த்தை, அது இன்னமும் என் மனசில் பதிஞ்சிருக்கு. அது என்ன சொன்னான்னா, நீங்கள் கூட அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் சரி எனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் சரி நான் முதலமைச்சராக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை ஒரு அதை நான் மனசில் எட்டு தான் நாங்கள் வந்து எங்கள் கண்ணங்குறிச்சி பேரூராட்சியில் அனைத்து மக்களுக்கும் நாங்கள் வந்து அவர் சொன்ன கருத்தும் அவர் அறிவித்த திட்டங்களும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்து நான் மக்கள் சேவை சுண்டாட்டுவேங்கிறதுக்காக நான் இங்கே இந்த எம்கேஸுங்கிற ஒரு இதை எழுச்சி நாளில் வந்து தலைவர் மார்ச் ஒன்றில் அந்த பிறந்தநாளுக்காக நான் இளைஞர்களாக சேர்ந்து நாங்கள் இதை ஏற்பாடு பண்ணோம். கடைசியாக உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், உங்கள் தலைவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அதே தான் இன்னொரு உதாரணம் சொல்லணும். இப்போ கடைசி ஒரு பேட்டியில் கூட ரீசெண்டாக அவர் சொன்னார், டூ ஆர் டைன்னு சொல்லியிருந்தார். டூ ஆர் டை இல்லை, டூ அண்ட் டை, செய்து முடித்து தான் சாக வேண்டும் என்று சொன்னார். அதை நான் என்னோடய ஸ்லோகனாகவே எடுத்துனேன், வாழ்க்கையை கட்சியிலும் சரி என்னோடய இதுலேயும் சரி நான் வந்து கடைப்பிடிப்பேன். உங்கள் எண்ணங்கள் வண்ணங்கள் ஆகிறதுக்கும் உங்கள் கட்சி பணி மென்மேலும் வளர்கிறதுக்காகவும் எங்கள் ஆதியா சேனல் சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.